லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். தீபா, காய்கறி வேணா வெட்டி தரேன், கொடுங்க. இல்ல வேண்டாம் சார், நானே செஞ்சுக்கிறேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. அட, நான் சும்மா இருக்கேங்க, போர் அடிக்குது, கொடுங்க, நான் கட் பண்ணி தரேன், யோசிக்காதீங்க, கொடுங்க. ஏங்க, காய்கறி எல்லாம் வெட்டிட்டேன். சரி, ஸ்மெல் பயங்கரமா இருக்கே, எப்ப ரெடி ஆகும்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், களியும் கத்திரிக்காய் தொக்கு சீக்கிரமா ரெடி ஆயிடும், அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்க. சார், களியும் கத்திரிக்காய் தொக்கும் ரெடி, சாப்பிடலாம். சீக்கிரமா வைங்க தீபா, பயங்கரமா பசிக்குது. போதும், நீங்களும் உட்காருங்க, சாப்பிடுங்க. அன்னைக்கு ஒரு நாள் நீங்க எக் நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்தீங்களா, அதுவும் நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு இந்த கிரேவியும் களியும் செஞ்சு கொடுத்துருக்கீங்க, இதுவும் சூப்பரா இருக்குங்க. இந்த களி அப்படியே எங்க பாட்டி கைப்பக்கும். அப்ப என்னையும் பாட்டி லிஸ்ட்ல சேர்த்துக்கணும் சொல்றீங்க? ஏங்க, உங்க கைப்பக்கம் தாங்க அப்படி இருக்குன்னு சொன்னேன், அதுக்காக நீங்க பாட்டி ஆயிடுவீங்களா? சார், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க. சரிங்க, சாப்பிடுங்க. சொல்லுங்க.
இல்லம்மா, மீட்டிங் 11 மணிக்கு தான். அதுக்குள்ள நீங்க சொன்ன மாதிரி துர்கையம்மன் கோயிலுக்கு போய் அந்த பூஜை பண்ணிட்டு போயிடலாம் இருக்கமா. அதுக்கான ஏற்பாடுலாம் நான் ஐயர்கிட்ட சொல்லி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே கிளம்பிடுவோம்மா. சரிப்பா, போறப்போ மறக்காம நான் கொடுத்த தாலியை எடுத்துட்டு போ, அதான் ரொம்ப முக்கியம். ஆ சரிங்கம்மா. பூஜை எல்லாம் நல்லபடியா முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுப்பா. சரிங்கம்மா. ஏ தீபா பாத்துங்க. சரிப்பா, பூஜை தான் ரொம்ப முக்கியம். அத எந்த குறையும் இல்லாம செஞ்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ண. சரிங்கம்மா. சரிப்பா. என்ன சார் இது, திடீர்னு ஏன் பேர சொல்லிட்டீங்க? அம்மாவுக்கு உங்க மேல ஏதாவது டவுட் வந்துருச்சா? இல்ல தீபா, ஒரு மாதிரி பேசி சமாளிச்சிட்டேன். டவுட் எதுவும் வந்திருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். சரிங்க, நீங்க ரெடி ஆயிட்டு வாங்க, கோயில் போனும். சரிங்க சார். அப்படியெல்லாம் இருக்காது, நம்ம பையனை நாமளே சந்தேகப்படக்கூடாது. சார், இந்த கோவில்ல தான் நீங்க பூஜை பண்ணணுமா? ஆமா தீபா, அம்மா சொன்ன துர்கையம்மன் கோயில் இதுதான். இங்கே தான் பூஜையை பண்ணி தாலியை குளத்தில் விடணும்னு சொன்னாங்க. அப்புறம் நான் பூஜை முடிஞ்சதும் அப்படியே போய் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீங்கள் இங்கே கோயிலே இருங்க. ஏன் சார் என்னை இங்கேயே இருக்க சொல்கிறீங்க? நீங்கள் என்னை அந்த சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்லேயே கொண்டு போய் விட்டுருங்க, நான் அங்கேயே இருந்துக்கிறேன். இல்லை தீபா, நீங்கள் அங்கே தனியாக இருந்தீங்கன்னா எதனா ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த கோயிலே இருந்தீங்கன்னா இங்க கோயில் ஆளுங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருக்கலாம். நானும் எந்த டென்ஷனும் இல்லாம மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு வருவேன். சரிங்க சார், அப்ப நான் இங்கேயே இருக்கேன். சரிங்க, ஐயர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, நான் போயிட்டு வந்துடுறேன். இங்க பக்கத்துல இருக்கிற ரெஸ்டாரண்ட், பார்க், மால், கோயில் ஒரு இடம் கூட விடக்கூடாது. அவளை நீ எப்படியாவது தூக்கி ஆகணும்டா. என்ன சாமி, பூஜைக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சிட்டீங்களா? எல்லா ஏற்பாடும் செஞ்சிட்டேன், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க உட்காந்துட்டேன்னா பூஜையை ஆரம்பிச்சிடலாம். சரிங்க சாமி, ஆரம்பிச்சிடலாம். ஓம் கணானாம் ஸ்வா கணபதி ஹம்மவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்த்ர வஸ்த்ரமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்பதியாய சின்வன்.
நீயும் அந்த கார்த்திக்கும் வெளியூர் போற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். தீபா, நீங்களும் என் கூட கிளம்பி வாங்க, பெங்களூர் போலாம். நீ யார மனசார விரும்புறியோ அவன் கையாலேயே ஓ நெத்தியில குங்குமத்தை வைப்பாத்வஜாய வித்மஹே பாசகஸ்தாய தேமஹே தன்னோ சூரிய பிரசோதயாத் ஸ்வாஹா. என்னடா அவ நமக்கு தண்ணி காட்டுறடா! இன்னைக்கு பெங்களூர் அலசி சல்லாட போட்டு தேடி சளிச்சு கழுத்து அறுத்து கொள்ளணும்டா. அவளை விடக்கூடாதுடா. ஓம் பத்வத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமஹே தன்னோ சந்திர பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் வீரத்வஜாய வித்மஹே அம்மா, நான் கருத்து சகாய மகத்தியா? இல்ல, நன்னால முஞ்சது. அம்மா, நான் கருத்து சகாய மகத்தியா? உந்த சகாய மாடு நான் மகளுக்கோசம் வந்து பூஜை மாடுபேக்கு, மாடு போத்தா? இல்லண்டா, நன்னால் மார்சக் முஞ்சது. அம்மா, நனக்கு கொஞ்சம் சகாயம் மாடுத்தியா? இல்ல, நன்னால முஞ்சது. அம்மா, நனக்கு சகாயம் மாடு நன் மகளுக்கோசம் வந்து பூஜை மாடுபேக்கு, மாடு போத்தா? யாருத்தே கேட்கணும், மடக்கே ஆகலம்மா. அம்மா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க தமிழாமா? ஆ, ஆமா. தாயி, என் பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்தோம். ஏதோ ஒரு காரணத்தால அவளுக்கு கல்யாணம் ஆகாம தள்ளி போயிட்டே இருக்கு. அதுக்கு இந்த அம்மன் கோயில் குளத்துல இறங்கி 3 தடவை முங்கி எழுந்தா கல்யாணம் சீக்கிரம் நடக்கும்னு சொன்னாங்க. நானும் என் பொண்ணை அப்படியே செய்ய சொன்னேன், சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். அவளுக்கு இப்ப கல்யாணமும் நிச்சயம் ஆயிடுச்சு. இன்னும் 10 நாள்ல கல்யாணம் நடக்க போகுது. அப்புறம் என்ன, வேண்டுதல செஞ்சிட வேண்டியதானே? அங்கதாமா ஒரு சின்ன சிக்கல் ஆயிடுச்சு. என் பொண்ணுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்து இப்ப நடக்க முடியாம இருக்காமா. அதான், அவ வயசுல இருக்க பொண்ணு, யாராவது அந்த வேண்டுதல செஞ்சா பிரச்சனை இல்லைன்னு ஜோசியர் சொன்னாரு. அங்க உட்கார்ந்துருக்காளே அவதாமா என் பொண்ணு. அவளுக்காக தான் நீ இந்த வேண்டுதலை செய்யணுமா? நீயும் என் பொண்ணு மாதிரிதாமா இருக்க, பிளீஸ் சரியாமா? நான் செய்யறது இருக்கட்டும், உங்க பொண்ணுக்காக நான் வேண்டுதல் செய்யறது சரியா வருமா? அம்மா, உன்னை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தெரியுது. என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சு கொஞ்சம் இதை செய்யுமா? கண்டிப்பா அவன் நல்லா இருப்பா, பிளீஸ் மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதம்மா. சரிங்கம்மா, உங்க பொண்ணுக்காக நான் இதை செய்யறேன். ரொம்ப சந்தோஷமா, இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேம்மா. வாமா போலாம். ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹே தன்னோ புத பிரசோதயாத் ஸ்வாஹா. நட்சத்திராவுக்கும் கார்த்திக்கும்
எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் தாயே. அதுக்கு நீதான் அருள் புரியணும் தாயே. ஏமா, இந்த பொண்ணு கோயிலுக்கு எதுவும் வந்ததா? கொஞ்சம் பார்த்து சொல்லுமா. இல்லைங்க சார், பார்க்கல. நல்லா பார்த்து சொல்லுமா. இல்லைங்க சார், கன்ஃபார்மா பார்க்கல. சரிம்மா. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹே தன்னோ குரு பிரசோதய ஸ்வஹா. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர்ஹஸ்தாய தீமஹே தன்னோ சுக்ர பிரசோதய. இந்த பொண்ணு எங்கேயாவது பார்த்தீங்களா? இல்ல சார், நான் பார்க்கல. போ. மாங்கலத்தை கொடுக்கும். ஓம் சர்வ மங்கள மாங்கல்யி ஸ்ரீ சத்வர்த்ததாதகே சரண்யே த்ரயம்பி ஹே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் கத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி ச தீமஹே தன்னோ துர்க்கம் பிரசோதயாத். நாராயண வரப்பிரியாயே நமஹ. ஓம் மங்கள்யாயே நமஹ. ஓம் குலவர்த்தினியே நமஹ. ஓம் ஆகாச காமினியே நமஹ. இந்த பொண்ணு எங்கேயாவது பாத்தீங்களா? பார்த்தது இல்ல சார். பாக்கலீங்களா? இந்த நெய் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துக்கோ. ஓம் பாபதாரண்யே நமஹ. ஓம் வரதாயே நமஹ. ஓம் கிருஷ்ணாயே நமஹ. ஓம் பிரம்மச்சாரண்யே நமஹ. ஓம் குமாரியே நமஹ. ஓம் பிரம்மச்சாரண்யே நமஹ. ஓம் சதுர்புஜாயே நமஹ. இந்த தானியத்தை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அக்னியில போடுங்க. ஓம் சதுர்புஜாயே நமஹ. ஓம் சதுர்பக்ராயே நமஹ. ஓம் கிருஷ்ணாயே நமஹ. ஓம் பாத்திரதாரிண்யே நமஹ. ஓம் பங்கஜதாரிண்யே நமஹ. ஓம் கண்டாதாரிண்யே நமஹ. ஓம் தனுர்தாரிண்யே நமஹ. ஓம் மகாசக்கரதாரிண்யே நமஹ. ஓம் பிரசன்னாயே நமஹ. ஓம் சிவாயே நமஹ. ஓம் ஜயாயே நமஹ. ஓம் விஜயாயே நமஹ. ஓம் வரதாயே நமஹ. ஓம் விந்தியவாசிண்யே நமஹ. ஓம் காளியே நமஹ. ஓம் மகாகாலியே நமஹ. ஓம் சீதப்பிரியாயே நமஹ. ஓம் பாபவரிண்யே நமஹ. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் கத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரேஷ தீமஹே மகாலட்சுமீச வித்மகே விஷ்ணுபத்னேச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். பூஜை நல்லபடியா முடிஞ்சது. பூஜை பண்ண மாங்கல்யத்தை தண்ணியில விடுங்க.
அது எங்க போய் சேரணுமோ அங்க போய் அவளுக்கு சேர்ந்துடும். சரிங்க சாமி. என் பொண்ணுக்காக நல்லா வேண்டிக்கிட்டு குளத்துல இறங்கி வேண்டுதலை செய்யுமா. அவன் கையாலேயே ஓ கழுத்துக்கு தாலி வந்து சேரும்.
கடவுளே, இது கார்த்திக் சார் குளத்துல விட்ட தாலியா? ரொம்ப நன்றிமா.